இந்த தீபாவளியை பூமருடன் ட்ரெடிஷனலா ட்ரெண்டியா கொண்டாடுங்கள். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Touring Talkies ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் செக் போலாம். என்னமா முதல் கேள்வி சார்? 80s எண்ட்ல டைரக்டர் மணிரத்னம் தன்னோட திரை பயணத்தை தொடங்கினாரு. எப்படி இப்ப வரைக்கும் ரசிகர்களோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி படங்கள் எடுக்கிறாரு? அவரோட வெற்றிக்கான ரகசியம் என்னன்னு சொல்ல முடியுமான்னு திருநெல்வேலியிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. கடந்த 32 ஆண்டுகளாக திரைப்பயணத்தில் இருக்கின்ற மணிரத்னம் இன்றைக்கும் ரசிகருடைய மனநிலைக்கேற்ப திரைப்படங்களை இயக்கி உருவாக்குகிறார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த திரைப்பயணத்தின் ஊடே அவர் மற்ற திரைப்படங்களை பற்றியும் படிப்பது தான். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல தேங்கி நின்று விடாமல் ஒரு நதியைப் போல தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் புது புது விஷயங்களை அவரால் தெரிந்து கொள்ள முடிகிறது, புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. அவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய படத்தில் அவர் கொண்டு வருகிறார். அதன் காரணமாக தான் அவருடைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கின்றன. சார், ஒரு படத்தோட வசூலை பப்ளிக்காக சொல்கிறது அந்த ப்ரொடியூசருக்கு வருமான வரி பிரச்சனையை ஏற்படுத்தாதான்னு கோயம்புத்தூர்லேருந்து சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் நியாயமாக என்ன வசூலை செய்திருக்கிறதோ அதை வெளியில் சொன்னால் நிச்சயமாக வருமான வரித்துறையினரால் அந்த தயாரிப்பாளருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஒரு சில கதாநாயகர்களையோ அல்லது வேறு யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக தங்களுடைய படங்கள் பல கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தேவையில்லாமல் பொய் தகவலை சொன்னால் நிச்சயமாக அதற்கான பலனை வருமான வரித்துறையினர் மூலம் அனுபவிக்கேண்டு வரத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. சார், நடிகர் ரஜினிகாந்தோட கெரியரில் மாவீரன் ஒரு தோல்வி படம். அப்படி இருக்கும்போது அந்த டைட்டில் சிவகார்த்திகேயனோட படத்துக்கு வைக்கிறதுக்கு அந்த படத்தோட டீம் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? ஒருவேளை அந்த பழைய மாவீரன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மதம் இருக்குமான்னு பஞ்சாப்லேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் நடித்த மாவீரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படம் இல்லை. அப்படி இருந்த போதிலும் சிவகார்த்திகேயன் இப்போது நடித்து வெளியாக இருக்கின்ற அந்த படத்துக்கு மாவீரன் என்று பெயர் வைக்க சிவகார்த்திகேயனுடைய படக்குழு ஏன் சம்மதித்தார்கள் என்றால் இது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதுதான் அதற்கான அடிப்படை. மாவீரன் என்ற பெயரையே இந்த படத்துக்கும் சூட்டி இருக்கிறதுனால மாவீரன் கதையைத்தான் இவங்களும் எடுக்கிறாங்களோன்ற குழப்பத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் என்பதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சார், தளபதி 67 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு பெங்களூர்லேருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. விஜய் 67 திரைப்படத்தை பற்றி தனியாக அறிவிப்புகள் வெளிவர வேண்டுமா என்ன? அந்த படத்தை தயாரிக்கிறவர் லலித் என்பதும் அந்த படத்தை இயக்குகிறவர் லோகேஷ் கனகராஜ் என்பதும் அந்த படத்துக்கு இசையமைக்கப் போகிறவர் அனிருத் என்ற செய்தியும் ஏற்கனவே வலைதளங்களிலே உலா வந்து கொண்டுதானே இருக்கிறது. சார், இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த ப்ரொடியூசர் ஃபினான்ஸ் வாங்காமல் சொந்த பணத்தில் படம் எடுக்கிறாங்க? அன்புச்செல்லியும் தவிர வேற யாராவது தமிழர்கள் ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களான்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஏஜிஎஸ் நிறுவனம் தவிர எல்லா திரைப்பட தயாரிப்பாளர்களும் வெளியே நிதி வாங்கி தான் தங்களுடைய திரைப்படங்களை தயாரிக்கிறார்கள். அன்புச்செழியன் தவிர இன்னொரு தமிழரும் இது போன்ற நிதியுதவி செய்கின்ற தொழிலில் இருக்கிறார். அவருடைய பெயர் பரதன். பரதன் பிக்சர்ஸ் என்ற பெயரில் அவர் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் திருச்சியில் இருக்கார். இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு ரசிகன் என்ற முறையிலே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு திரைப்பட தயாரிப்பாளரோ இந்த திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஒருத்தரோ இது போன்ற கேள்விகளாக கேட்டால் கூட ஏதாவது அதில் பொருள் இருக்குது. இப்போ ரசிகருடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கிறது நிஜமாகவே எனக்கு வருத்தத்தை அளிப்பதாக இருக்கிறது. முன்னையெல்லாம் ஒரு திரைப்பட ரசிகர் என்பவர் ஒரு படத்துடைய கதை என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார். எந்தெந்த படத்தில் யார் யார் சிறப்பாக நடித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதிலே ஆர்வமாக இருப்பார். அதே மாதிரி படத்தை பார்த்துட்டு வரும்போதும் இந்த படத்தில் இவர் நடிப்பு நல்லா இருந்தது, அவர் ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருந்தார், அப்படி தான் விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் இப்போது திரையரங்கை விட்டு வெளியே வருகின்ற பல ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக 2 வாரம் ஓடும், 60 கோடி ரூபாய் வசூல் பண்ணும். இப்படி உங்களுடைய போக்கே மாறி இருப்பது நிச்சயமாகவே வருத்தம் அளிக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. சார், சரகசி ட்ரீட்மெண்ட் முறையில் இரட்டை ஆண் குழந்தைங்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய நயன்தாராவோட செயல் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சேலம்லிருந்து மஹபூப் ஜான் கேட்டிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணும், அதை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற உரிமை யாருடையது? உங்களுடைய தானே. அது மாதிரி விக்னேஸ்வரனும் நயன்தாராவும் தங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணும்னு அவங்க முடிவெடுக்கக்கூடாதா? அதெல்லாம் நாம ஏன் கேள்வி கேட்கணும்? எனக்கு புரியவே இல்லை. சார், கலைப்புலி எஸ் தானு அசுரன் படத்துக்கு முன்னாடி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரான்னு பெங்களூர்லேருந்து வென்னிலவன் கேட்டிருக்காங்க. கலைப்புலி தானு அசுரன் திரைப்படத்திற்கு முன்னாலே வண்ண வண்ண பூக்கள் என்ற படத்திற்காக தேசிய விருது பெற்றிருக்கிறார். தமிழிலே உருவான சிறந்த படத்திற்கான தேசிய விருது அது. அந்த படத்தை இயக்கியவர் பாலு மகேந்திரா. அந்த படத்திலே கதாநாயகனாக பிரசாந்த் நடித்திருந்தார். சார், பொன்னியின் செல்வன் படம் 10 நாட்களில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியுமான்னு அன்னூர்லேருந்து ராஜ்குமார் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாட்களில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தினுடைய மொத்த வசூல்
200 கோடி ரூபாயை தாண்டி விட்டது. சார், பொன்னியின் செல்வன் நாவலா வந்து படமா வந்ததால தான் இவ்வளவு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கா? ஒருவேளை நாவல் வராம டைரக்டா படமா வந்திருந்தா இவ்வளவு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்குமா? ஏன்னா பொன்னியின் செல்வன் கதை சாதாரண ஒரு ஒன்லைன் தானேன்னு தலையாம்பள்ளம் இருந்து செல்வம் கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் கதை நாவலாக வெளிவராமல் நேரடி திரைப்படமாக வெளிவந்திருக்குமானால் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்குமா என்பது நிச்சயமாக சந்தேகம்தான். அந்த நாவலை படித்த பல ரசிகர்களும் அந்த நாவலை எப்படி திரையிலே மணிரத்னம் வடித்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்த ரசிகர்களும் சேர்ந்து கொடுத்த வெற்றி தான் இது. உங்களுடைய கேள்வியினுடைய அடுத்த பகுதியில் பொன்னியின் செல்வன் சாதாரண ஒருவரி கதை தானே அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்ததை நான் பார்த்தேன். அதை படித்து பார்த்தபோதே இந்த பொன்னியின் செல்வன் நாவலை எத்தனை முறை நீங்கள் ஊன்றி படித்திருக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. சார், ஒரு படம் செம்ம ஹிட் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த டீமையும் பாராட்டக்கூடிய தமிழ் சினிமா, அந்த படம் தோல்வி அடையும் போது டேரக்டர் மட்டும் குறை சொல்றது சரியா? எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்திலையும் இந்த நடைமுறை இருந்துச்சான்னு பெரம்பலூர்லேருந்து ஜோதி ஹர்ஷன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் தோல்வி அடையும் போது அந்த படத்தினுடைய இயக்குநரை குற்றம் சாட்டுவது சரியான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அப்படின்றது யார்? இயக்குனர் தானே. அந்த தவறுலையெல்லாம் அவர் திருத்திருக்கலாம்ல, ஏன் அதை செய்யலை? அதனால தான் அந்த இயக்குனரை குற்றம் சாட்டுகிறார். எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் இதெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த திரைப்படங்கள்லாம் எம்ஜிஆர் சிவாஜி படங்களாகத்தான் அப்போது பார்க்கப்பட்டன. அப்போ டைரக்டர்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை இல்லை, இந்த அளவுக்கு வேல்யூ இல்லை. அதனால தான் அப்போ திரைப்படங்கள் அந்த பார்வையிலே பார்க்கப்படவில்லை. சார், பழம்பெரும் பாடகரான டிஎல் மகாராஜன் பற்றி சொல்லுங்க. அவர் பல இனிமையான பாடல்கள் கொடுத்திருந்தாலும் அவருக்கே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்பட உலகின் முதல் பின்னணி பாடகரான திருச்சி லோகநாதனுடைய மகன்தான் டி எல் மகாராஜன். அவர் அதிகமாக பக்தி பாடல்களை பாடியதாலோ என்னவோ சமூக படங்கள் பலவற்றிலே பாடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படி அவர் பாடிய சில சமூக படங்கள்லையும் பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்கள் எல்லாம் வித்தியாசமான பாடல்களாக அமைந்திருந்தனவே தவிர சாதாரணமான டூயட் பாடல்கள்லாம் பாடுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை. இப்போது தொலைக்காட்சி தொடர்களிலே இசை சம்பந்தமாக நடக்கின்ற பல நிகழ்ச்சிகளுக்கு அவர் நடுவராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். சார், சரத்குமார் ரஜினிகாந்தை பல தடவை விமர்சனம் பண்ணியிருந்தாலும் அவரை அழைச்சி ரஜினிகாந்த் பாராட்டியிருக்காரே, இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து நலன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துக்கும் சரத்குமாருக்கும் வாய்க்காவரப்பு தகராறு ஏதாவது இருக்கிறதா என்ன? ஒரு சில பிரச்சனைகள் பேரில் கருத்து சொல்லும்போது விமர்சனங்கள் எழுந்தன அவ்வளோதானே தவிர, அவள் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு இருக்கிறது. அந்த நட்பை தான் மீண்டும் இந்த சந்திப்பின் மூலம் அவள் இருவருமே உறுதி செய்திருக்கிறார்கள். சார், நடிகர்கள் மோகன் ராமராஜன்லாம் மறுபடியும் நடிக்க வந்த மாதிரி டிஆரும் நடிக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு முக்கூடலிருந்து தெரிவு கேட்டிருக்காங்க. மோகன் ராமராஜன் மாதிரி டி ராஜேந்திரன் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க வருவாரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோகன் ராமராஜன் ஆகிய இருவருமே மிகப்பெரிய இடைவெளி விட்டவர்கள். இடைவெளிக்கு பின்னாலே இப்போ நடிக்க வந்திருக்காங்க. ஆனால் டி ராஜேந்திரன் அப்படி இல்லை. ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் கூட ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார். இப்போதும் ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கும் அதில் நடிப்பதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார் டி ராஜேந்திரன். சார், ராஜராஜ சோழன் பற்றி பல கருத்துக்களை சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்னன்னு பாளையங்கோட்டையிலேருந்து கவின் கேட்டிருக்காங்க. ராஜராஜ சோழனை பற்றி பல சினிமா பிரபலங்கள் இப்போது கருத்து சொல்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி. அந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையாமல் இருந்திருந்தால் இந்தளவு விமர்சனங்கள் வந்திருக்காது. அந்த படத்தினுடைய விமர்சனம்தான் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எழ காரணமாக அமைந்திருக்கிறது. சார், கமல்ஹாசன் நடிச்சிருக்க வேண்டிய ரஜினி படம், ரஜினி நடிச்சிருக்க வேண்டிய கமல்ஹாசன் படம்னு நீங்கள் நினைக்கிற படம் எதுன்னு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கமல் நடித்த திரைப்படங்களை பார்க்கும்போது இந்த படத்தில் ரஜினி நடித்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று ஒரு படத்திலும் நான் எண்ணியதில்லை. அதே மாதிரி ரஜினி படத்தை பார்க்கும்போதும் இந்த படத்தில் கமல்ஹாசன் நடிச்சிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி எந்த படத்திலும் ரஜினிகாந்தும் நடித்ததில்லை. அடுத்து என்று ஒரு தகவல், சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை எழுந்தால் சில இயக்குநர்கள் தோண்டு போவார்கள், ஒரு சில இயக்குநர்கள் அந்த பிரச்சனையே தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்குநரை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த இயக்குநருடைய பெயர் வசந்த். நீர்நிலம் காற்று இதை அடிப்படையாக வைத்து தான் தன்னுடைய ரிதம் என்ற படத்தை உருவாக்க எண்ணியிருந்தார் வசந்த். அந்த படத்திற்காக ஒரு பாடல் காட்சியை படமாக்குவதற்காக அவங்க எல்லோரும் சாலக்குடி நீர்வீழ்ச்சிக்கு சென்றிருந்தார். இந்த சாலக்குடி நீர்வீழ்ச்சியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். புன்னை மன்னன் படத்தினுடைய ஆரம்ப காட்சிகள் அங்கே தான் படமாக்கப்பட்டன. அந்த புன்னை மன்னன் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது அங்கே பாலச்சந்தருக்கு உதவி இயக்குநராக கூட வசந்த் அங்கே சென்றிருக்கிறார். அவர் அந்த சாலக்குடியில் தங்கியிருந்தபோது ஒரு நாள் அதிகாலையிலே அவருடைய அரைக்கதவை ஒரு 7-8 பேர் தட்டியிருக்காங்க. அதை பற்றி மிகவும் நகைச்சுவையாக ஒரு விழாவிலே தெரிவித்தார் வசந்த். இயக்குநரை பொறுத்த வரைக்கும் அவராக காலையில் கதவு திறந்தார்னா பிரச்சனை இல்லை, அதிகாலையில்
8 பேர் அவருடைய அறைக்கதவை தட்டுகிறார்கள் என்றால் மிகப்பெரிய பிரச்சனை என்று அர்த்தம். அதே மாதிரி தான் அன்றைக்கும் அந்த கதவை தட்டுகள் ஒரு பெரிய பிரச்சனையை அவரிடம் சொன்னார்கள். பெரிய சுரக்காத்து அடிக்குது, இன்னும் சரியாக சொன்னோன்னா புயலே அடிக்குது, அதனால் இன்றைக்கி படப்பிடிப்பை நடத்த முடியாது என்றார்கள் அவர்கள். இப்போ சிறிது நேரம் யோசித்த வசந்த் அவங்கள பார்த்து கேட்டார், இந்த சாலக்குடியில் இந்த அருவியில் ஒரு புயலை உருவாக்குறதுன்னா அதுக்கு எவ்வளோ ரூபா நம்ம செலவழிக்கணும், சாதாரணமாக நம்மளால் உருவாக்க முடியுமா? ஏதோ இயற்கை நமக்கு அந்த வசதியை இன்றைக்கி தந்திருக்கு, அதை படமாக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுமா? அதை விட்டுட்டு இந்த மாதிரியான சூழலில் படமாக்க முடியாதுன்னு முடிவெடுக்கிறதா? இங்கே படப்பிடிப்பு நடத்தினோன்னா என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள் என்று அவளை பார்த்து கேட்டிருக்கிறார் வசந்த். முதல்ல இந்த அவுட்டோர் யூனிட்காரர்கள் கேமராவை கொடுக்க ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த புயலில் கேமரா வைக்கிறதுக்கு அவ்வளோ எளிதிலே அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, அந்த படப்பிடிப்பு கொண்டு அந்த மழையிலையும் காற்றுலையும் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு கொடை வேணும், இல்லைன்னா தார்பாலினில் ஒரு மிகப்பெரிய ஷெட் அமைக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டையும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொன்ன வசந்த் உடனடியாக கொடைகளை வாங்க சொன்னார், ஒரு தால்பாலினில் ஒரு பெரிய ஷெட்டை போட சொன்னார். இந்த ரவி பிரசாத் யூனிட்டுக்கு பேசி நான் கேமராவுக்கு என்ன நடந்தாலும் பொறுப்பு, நீங்கள் கேமராவை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுங்க என்று அவரிடம் சொன்னார். அடுத்து அந்த காட்சி சிறப்பாக அமைய உதவ வேண்டியவர் யாருன்னா அந்த படத்துடைய கதாநாயகன் அர்ஜுன். அந்த சூறக்காற்றுல, அந்த சூறாவளி காற்றுல மழையை தாங்கிக்கிட்டு நின்று அவர் நடிக்கணும். ஆனால் அர்ஜுன் எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அதனால் உற்சாகமாக அந்த காட்சியில் நடிக்க முன் வந்தார் அர்ஜுன். இப்படி படப்பிடிப்பு அறவே தடைபட இருந்த ஒரு சூழ்நிலையை முழுவதுமாக மாற்றி மிகச்சிறப்பாக அந்த காட்சி அமைவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்தார் வசந்த். அன்றைக்கு படப்பிடிப்பே நடக்காது என்று எல்லோரும் எண்ணியிருந்த ஒரு சூழ்நிலையை முழுமையாக மாற்றி மிகச்சிறப்பாக அந்த பாடல் காட்சி அமைகின்ற விதத்திலே அந்த பாடல் காட்சியை படமாக்கினார் வசந்த். அந்த பாடல் காட்சியை தான் இப்போ ரிதம் படத்திலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் அன்னைக்கு வசந்த் எடுத்த அந்த முடிவு தான். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.